ஸ்டார் வந்து என்னன்னு சொல்லிடுறாங்க, பைனரி ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அவங்களே மென்ஷன் பண்ணிடுறாங்க ஸ்டார்ங்கிறது ஒரு பைனரி ஆபரேஷன், ரைட். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்டா நமக்கு என்ன சொல்றாங்க, ஏ ஸ்டார் பிங்கோட பைனரி ஆபரேஷன் மீனிங் வந்து என்னன்னா எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி, ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஏ பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், பி ஆல்சோ பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு டூ ஃபைண்ட்ல நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வரிசையா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருந்து என்ன சொல்லி கொடுக்கணும் சொல்றாங்க, நம்மள ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் 5 star 7 அண்ட் 20 star 16 இதோட வேல்யூ என்ன. நெக்ஸ்ட் கால்குலேட் பண்ண சொல்றது வந்து இஸ் கம்யூட்டேட்டிவா, இந்த பைனரி ஆபரேஷன் வந்து கம்யூட்டேட்டிவா. தேர்ட் நம்மளை செக் பண்ண சொல்றது வந்து இது வந்து அசோசியேட்டிவா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ண சொல்றாங்க, ரைட். ஃபோர்த் நமக்கு கால்குலேட் பண்ண சொல்றது ஐடென்டிட்டி, ஓகே, ஐடென்டிட்டி ஆஃப் ஸ்டார் ஆன் என் நேச்சுரல் நம்பர் பொறுத்து இது ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கா. ஃபிஃப்த் வந்து நமக்கு என்ன சொல்றாங்க, இன்வெர்டபிள் மீன்ஸ் இன்வெர்ஸ், அது சிம்பிளா எப்படி இருக்கலாம், இன்வெர்ஸ் இதுக்கு நம்மளால கால்குலேட் பண்ண முடியுமா சொல்லி சொல்றாங்க, ரைட். இது சார் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ற, இது இம்பார்ட்டன்ட் சொன்ன ஏ ஸ்டார் பிங்கிற ஒரு பைனரி ஆபரேஷன் வந்து என்ன வருது, ஏ பி கி எல்சிஎம் தான் வந்து என்னது, இதோட பைனரி ஆபரேஷன் சொல்லி டிஃபைன் பண்றாங்க. ஏ பி கண்டிப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லிடுறாங்க, நமக்கு நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. நேச்சுரல் நம்பர் இருந்தா இது எல்லாத்தையும் 1/1 கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, எப்படி நம்ம கால்குலேட் பண்ண பாருங்க, ஃபர்ஸ்ட் 5 star 7 அப்படிங்கிறாங்க. 5 star 7 என்னது, nothing but LCM of என்னது 5,7 தான் வந்து என்னது, இந்த 5 star 7 பைனரி ஆபரேஷன், ரைட். 5 க்கு 7 க்கு எப்படி LCM கண்டுபிடிப்பீங்க, ரொம்ப சிம்பிள். 5 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவ, 1 × 5. 7 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க, 1 × 7. அப்போ LCM of 5,7 ரெண்டுக்கு எது காமன் இருக்கோ அதையும் எடுத்துக்குவோம், LCM பொறுத்தளவு ரெண்டுலையும் எது காமனா இல்லையோ அதையும் எடுத்துக்குவோம். அப்ப என்ன வரும் பாருங்க, 35. அப்போ 5 star 7 ஓட வேல்யூ வந்து நமக்கு என்னது, 35. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இதுலயே சப்டிவிஷன் 2 என்ன கேக்குறாரு பாருங்க, பி த வேல்யூ ஆஃப் 20 star 16 இஸ் நத்திங் பட் என்னது, எல்சிஎம் ஆஃப் 20,16 இதோட வேல்யூ. அப்போ 20 வந்து பிரைம் ஃபேக்டர் என்ன வந்துடும், 1 × 2 × 2 × 5. 16 பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணா 1 × 2 × 2 × 2 2 power 4 கூட சிம்பிளா இருக்குங்க, எது கன்வென்ட் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோ, ரைட். இப்போ இது ரெண்டுக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம், எல்சிஎம் கால்குலேட் பண்ண போறோம். எல்சிஎம் எப்படி கால்குலேட் பண்ணா, ஃபர்ஸ்ட் காமனா ரெண்டுக்கு காமனா என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்குவா, நெக்ஸ்ட் ரெண்டுக்கு காமனா இருக்கணும் அந்த வேல்யூ, அதுக்கப்புறம் ஹையஸ்ட் பவர் எதுவும் அதை எடுத்துக்குவோம். இங்க ரெண்டுக்கு காமனா இருக்கிறது வந்து என்ன நமக்கு, 2. இங்க ஃபர்ஸ்ட் 20 ல வந்து 2 ஓட பவர் 2, 16 ல 2 ஓட பவர் வந்து என்னது, 4. அதனால நம்ம என்ன வைக்கிறோம், 2 ஹையஸ்ட் பவர் என்னவோ அதை தான் எடுத்துக்கோம், 2 power 4. நெக்ஸ்ட் ரெண்டுலயுமே இல்லாத டேம் எந்த டேம், 5 எடுத்துங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும் பாரு, 1 × 16 × 5 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது, 18. ஓகே, LCM of அப்போ 20 star 16 பைனரி ஆபரேஷன் வேல்யூ வந்து நமக்கு என்னது, 80. அடுத்து சப்டிவிஷன் 2 வந்து நம்ம என்ன சொல்றது, வெரிஃபை பண்ண சொல்றாங்க, கம்யூட்டேட்டிவா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்றாங்க. ஆப்வியஸ்லி இட் இஸ் என்னது நமக்கு, கம்யூட்டேட்டிவ். ஏன்னா ஏ ஸ்டார் பி எடுத்து அவனுக்கு என்ன கிடைச்சிடும், எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பி கிடைச்சிடும். இதே பி ஸ்டார் ஏன்னா அவனுக்கு என்ன வரப்போது, எல்சிஎம் ஆஃப் பி கமா ஏ வரப்போது. கண்டிப்பா இது ரெண்டு 2 க்கும் 3 க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன, 3 க்கும் 2 க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன, வேல்யூ வந்து நமக்கு என்னது, சேம். அப்போ தேர்ஃபோர் என்ன நினைக்கலாம், ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்வல் டு பி ஸ்டார் ஏ. தேர்ஃபோர் இட் இஸ் கம்யூட்டேட்டிவ். அடுத்து அசோசியேட்டிவா செக் பண்ண சொல்றாங்க,
கண்டிப்பா இது வந்து என்னவாதான் இருக்கும் அவங்க அசோசியேட்டிவா தப்பா இருக்கும். ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி இது எதாவது எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பி இதுக்கும் இந்த நம்பருக்கும் சி க்கு என்ன கண்டுபிடிப்பார் எல்சிஎம் கண்டுபிடிப்பார். அகைன் இதோட மீனிங் வந்து நமக்கு ஏதாவது எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பி கமா சி. அடுத்த ரைட் ஹேண்ட் சைடு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி கண்டுபிடிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் போர் மாஸ்டர் படி பிராக்கெட்டை ஒர்க் அவுட் பண்ணுவோம். பிராக்கெட் வந்து என்னது நமக்கு எல்சிஎம் ஆஃப் பி கமா சி. அதுக்குள்ள